ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம சென்னையின் எஃப்சி வேர்சஸ் ஹைதராபாத் எஃப்சி டிசம்பர் ஃபிக்சர்ஸோட மொதல் ஃபிக்சரான ஹோம் மேட்ச் அதை பற்றி ஒரு ஷார்ட் ப்ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சென்னையின் எஃப்சியோட நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப்புக்கு வந்து போய் நிறைய ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நசர் அல் கயாத்தி பிளேயர் ஆஃப் த மந்த் சென்னையின் எஃப்சி அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து இதுக்கு கண்டிப்பாகவே டிசர்வ்டு தான். அண்ட் இப்போ வந்து நம்ம தாமஸ் பிரடாரிச் வந்து என்னெல்லாம் ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார்னு பார்ப்போம். ஸோ டிஃபென்ஸ் லைனில் ஒரு இந்தியன் பிளேயர் கண்டிப்பாக வருவார்னு வந்து தெரிவிச்சிருக்காரு. தாப்பா அண்ட் நாராயண் தாஸ் இவங்க ரெண்டு பேருமே இந்த மேட்ச்சுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம நசீர் அல் கயாத்தியை வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஒரு ஃபாரின் டிஃபெண்டர் வந்து கிடையாது இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஆப்போனன்ஸ் ஹைதராபாத் எஃப்சியை பற்றி பார்ப்போம். அவங்ககிட்ட வந்து வின் பண்ணுறதுக்கான ஹங்கர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு மனலோ மார்க்கஸ் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அவங்களோட மிட்ஃபீல்டு வந்து நமக்கு த்ரெட் கொடுக்கும், ஏன்னா அங்கே வந்து ஜாவோ விக்டர் வந்து இருக்காரு. அதை எப்படி சமாளிக்க போகிறோம்ன்றது வந்து ஒரு நல்ல டெஸ்ட்டாக இருக்கும் சென்னை எஃப்சிக்கு. ஸோ நசீர் அல் கயாத்தியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கும் ஒரு பூஸ்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா அவரோட ரீசெண்ட் ஃபார்ம் அப்படி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் தாட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கோர்ஸையும் கீழே வந்து கொடுத்துருங்க. தேங்க்யூ.